ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலேஜ் ஆஃப் தமிழ். இந்த வீடியோவில் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கான ஜென்ரல் சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெளியாயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காலேஜ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாமே போதும், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப் போகும். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் ஜென்ரல் அகாடமிக் வந்து பார்க்கலாம். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸில் வந்து அட்மோஸ்ட் எல்லா சீட்டுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ரொம்ப ரேராக எல்லாமே வந்து பாருங்கள், எல்லா சீட்டுமே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ சிஇஜியில் வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு ஒரு சீட்டும் எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஒரு சீட்டும் அவைலபிளாக இருக்குது. அதே போல் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜியில் எஸ்ஏ கம்யூனிட்டியில் 2 சீட் அவைலபிளாக இருக்குது. மற்றபடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியமுக்கு எஸ்டியில் ஒரு சீட் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான், சிஜி கேம்பஸில் ஜஸ்ட் ஒரு 4-5 சீட் அவைலபிளாக இருக்கும், அந்த எஸ்சி எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு எஸ்டி கம்யூனிட்டிக்கு மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசிடி கேம்பஸ்லேயும் வந்து சீட் வந்து அட்மோஸ்ட் வந்து எல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் 0 இருந்தால், உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக 0 இருந்தால், உங்களால் வந்து அது சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து கொடுக்க முடியாது, சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து கொடுக்க முடியாது. உங்களுக்கு எந்த சீட் அவைலபிளாக இருக்குன்றதை உங்கள் கம்யூனிட்டி வைஸில் நீங்கள் பார்க்கலாம். ஓசியில் உங்களுக்கு சீட் அவைலபிளாக இருந்ததுனால் நீங்கள் ஓசிலையுமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் வந்து கொடுக்கலாம், உங்கள் கம்யூனிட்டிக்குமே வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூரில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓசியில் வந்து சீட்டு ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பிசியில் 4 சீட்டு இருக்குது. ஸோ அதே போல் தான் எஸ்சியில் 3 சீட்டு, எஸ்டியில் 1 சீட்டு. ஸோ IEEE சீட் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஓசிக்கே 17 சீட் அவைலபிளாக இருக்குது. இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு பிசியில் சீட் அவைலபிளாக இருக்குது, பிசிஎம்மில் இருக்குது, எம்பிசியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஐடியில் கூட வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசியில் 19 சீட் அவைலபிளாக இருக்குது, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 9 சீட். ஸோ இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு காலேஜுக்குமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ்க்குமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து மற்ற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது, ப்ரைவேட் காலேஜ் கம்பேர் பண்ணும்போது, ஸோ கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஃபீஸ் கம்மியாகவே இருக்கும். ஸோ இதே போல் தான் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ நீங்கள் ஒவ்வொரு காலேஜோட வேகன்சி லிஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து விரும்புறது எஸ்எஸ்என் காலேஜ். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் விரும்புவீங்க இல்லையா. ஸோ எஸ்எஸ்என்ல வந்து 3rd ரவுண்ட் மாணவர்களுக்கு சீட் இருக்கான்றது இப்போ பார்க்கலாம். அந்த காலேஜ் கோட் போட்டாவே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்துக்கலாம். எஸ்எஸ்என்ல வந்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்டிக்கு ஒரு சீட் அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் எஸ்சிஏக்கு ஒரு சீட்டும் எஸ்டிக்கு ஒரு சீட்டும் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி சீட் எல்லாமே வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு எஸ்டிக்கு ஒரு சீட் அவைலபிளாக இருக்குது. மற்றபடி எஸ்எஸ்என் காலேஜ் வந்து சீட் வந்து ஃபுல்லாகிடுச்சு, ஒரு 4-5 சீட் தான் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இங்கேயுமே வந்து சீட் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இங்கேயுமே வந்து சீட் கொஞ்சம் அதிகமாகவே நிரம்பிட்டு இருக்கு போல். ரவுண்ட் 2 மாணவர்கள் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதில் ஏஐடிஎஸ்க்கு 12 சீட் அவைலபிளாக இருக்குது, ஓசிக்கு அவைலபிளாக இருக்குது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு நீங்கள் அவ்வளோ ரவுண்ட் 3 மாணவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், மற்றபடி மற்ற கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு தனலட்சுமியில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 9 சீட்டும், இதே போல் தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே, ஓசிலுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சீட் அட்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகிடுச்சு, 0 தான் இருக்குது, நிறைய வந்து 0 தான் இருக்குது. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும் சீட் அவைலபிளாக இருக்குது ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட்டில். அடுத்து செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ இங்கே வந்து சீட் வந்து கொஞ்சம் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ இதே போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்னை இன்ஸ்டிடியூட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஏஐஎம்எல்க்கு எஸ்டியில் ஒரு சீட் அவைலபிளாக இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து இதுவுமே ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் இருக்குது. ஆனால் வந்து எஸ்விசிஇ இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறனால வந்து குழம்பிப்பீங்க. ஸோ காலேஜ் கோட் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுவும் அதுவும் சேம் காலேஜ் கிடையாது, இது வெங்கடேஸ்வரால 2A வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து வேறு காலேஜ், அதனால் வந்து சீட் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் எஸ்விசிஇ வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து அட்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி காலேஜ் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயுமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அட்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. இதுவுமே வந்து ஒரு நல்ல காலேஜ் தான். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபுல் ஆகிடுச்சு. இசிஇயில் டிபார்ட்மெண்ட் இசிஇயில் அவைலபிளாக இருக்குது சீட்டு, IEEE பிசிக்கு 4 சீட் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.